வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் ரச்சனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம லிங்க்ஸை டிஃபீட் பண்ணி அவங்க லாஸ்ட்டாக எடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோ தான், ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். லிங்க்ஸை டிஃபீட் பண்ணவுடனே நீங்கள் ஹெர்மீட்டுக்கு போயிடுவீங்க. ஹெர்மீட்டுக்கு போனவுடனே மாஸ்டர் வந்து சென்சேன்னு போட்டிருக்கோம்ல, அவர் வந்து சொல்லுவார் எப்படி பண்ணோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை டிஃபீட் பண்ணவுடனே காலையில் நைட்டு ரெண்டு விளையாடலாம். காலையில் விளையாடுனா காசு நிறைய கிடைக்கும், நைட்டு விளையாடுனா நிறைய காசு கிடைக்கும். அதே அமௌண்ட் தான் காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன், இல்லை கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் நைட்டில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் டஃப்பு. நான் வந்து இதெல்லாம் ஹெர்மிட் டிஃபீட் பண்ணவுடனே தான் பண்ணேன், எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ரொம்ப ப்ரோ பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் நான் டிஃபீட் பண்ணிட்டேன், மூணு ரவுண்ட் தொடர்ந்து அவனை டிஃபீட் பண்ணால் நான் வந்து இது பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து அந்த வெப்பன் கிடச்சிடும், அந்த வெப்பன் கூட கொஞ்சம் இதுவும் கிடைக்கும், அந்த பாம் அபிலிட்டி எல்லாம் கிடைக்கும். நம்ம அவனை எந்த வெப்பனையாச்சும் அடித்தோன்னா எந்த இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாம் வச்சுருவான்ல, அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் பாம் வைக்கலாம். நம்ம அடித்தாலே போதும், அதுவே பாம் வச்சுக்கும், அது ஒரு என்சான்மெண்ட்டு, அது சேர்த்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் என்கிட்ட இந்த வெப்பனே எனக்கு பிடிச்சிருக்கு. இதை வச்சு ப்ளே பண்ணி ஒரு வீடியோ போனாலும் சொல்லுங்கள், நான் அதை போடுறேன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஹெர்மிட் டிஃபீட் பண்ணுறது, லிங்க் டிஃபீட் பண்ணுறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரெண்டு வீடியோ, அதெல்லாம் கூட போய் செக் பண்ணுங்கள். இவன் வந்து கொஞ்சம் இந்த வாட்டி ஈஸியாக தான் இந்த ஏற்கனவே நான் டிஃபீட் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கான். இப்போ இன்விசிபிலிட்டி ஆகிடுவான். இப்போ நைட்டில் தான் இதை டிஃபீட் பண்ணவுடனே கிடைக்கும். டோர்னமெண்ட்டில் லாஸ்ட்டாக ஒருத்தனுப்பான் பார்த்தீங்களா, அவனை டிஃபீட் பண்ணோன்னு இது கிடைக்கும். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ, சும்மா இதுக்கு அடுத்தது அவனை சண்டை போடுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே விழுந்துடுவான், அதுவும் என் என்சான்மெண்ட் தான். இப்போ இப்போதைக்கு விடாதீங்க, நான் ப்ரூஃப் வேணால் காட்டுறேன். அவனை டிஃபீட் பண்ணி அவன் வெப்பன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா யூவின் வந்துச்சா, இதோ அந்த வெப்பனும் வந்துச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.